ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் சிங்கிள் டிக்கோட ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 24 hours ஆன்லைனில் இருந்தால் கூட இந்த சிங்கிள் டிக் ட்ரிக்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காக உங்கள் மொபைல் ஃபோனை ஃப்ளைட் மோடிலேயோ இல்லை இன்டர்நெட் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் செய்ய வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் அப்ளை செய்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த செட்டிங்ஸ் என்ன, அதை எப்படி ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு ஆக்டிவேட் செய்ய முடியும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் பாஸ் சேனலில் இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கணும்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனபிள் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட் என்னுடைய நண்பனோட வாட்ஸ்அப் காண்டாக்டை நான் செலக்ட் செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதிக டைம் எடுக்க விரும்பலை, சிம்பிளாக எக்ஸ்பிளைன் செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பனுக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பனோட மொபைல் ஃப்ளைட் மோட் இல்லை சுவிட்ச் ஆஃப் இல்லை இன்டர்நெட் இல்லாத பட்சத்தில் சிங்கிள் டிக் ஷோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அதுவே அவனோட மொபைல் ஃபோன் ஆனில் இருந்து கூடவே இன்டர்நெட்டும் ஆனில் இருந்தால் சிங்கிள் டிக் டபுள் டிக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மெசேஜை அவன் ரீட் பண்ணிட்டாங்க இல்லை பார்த்துட்டாங்கன்னா டபுள் டிக் ப்ளூ டிக்காக கன்வெர்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் நீங்கள் 24 hours ஆன்லைனில் இருந்து உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அவங்க மொபைல் ஃபோனில் வெறும் சிங்கிள் டிக் மட்டும் ஷோ ஆகணும்னா உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் சில செட்டிங்ஸை அப்ளை செய்ய வேண்டியிருக்கும். அந்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் செய்யும். ஓகே, இப்போ அந்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, பேக் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஒன் டைம் லாங் ப்ரெஸ் செய்யலாம். தென் நெக்ஸ்ட் ஆப் இன்ஃபோ இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். பட் இது ஷார்ட்கட் மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் லாங் ப்ரெஸ் செய்யும்போது ஆப் இன்ஃபோ ஆப்ஷன் ஷோ ஆகலைன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் செய்து இந்த பேஜை ஸ்க்ரோல் டவுன் செய்து அப்ளிகேஷன் அண்ட் பெர்மிஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் ஆப் மேனேஜர் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜில் உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் டாட்டா யூசேஜ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் டாட்டா நெட்ஒர்க் அண்ட் வைஃபை இந்த இரண்டு ஆப்ஷனையும் டிசனபிள் செய்து வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதனால் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இன்டர்நெட் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 24 hours ஆன்லைனில் இருந்தால் கூட யாராவது உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வாட்ஸ்அப்பில் சிங்கிள் டிக் மட்டும்தான் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் எது வேணாலும் யூஸ் செய்யலாம். பட் இன்டர்நெட் கனெக்ஷன் வாட்ஸ்அப்புக்கு மட்டும்தான் டிஸ்கனெக்ட் ஆக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டாட்டா நெட்ஒர்க் அண்ட் வைஃபை இந்த இரண்டு ஆப்ஷனையும் திரும்ப எனபிள் செய்யும்போது பெண்டிங் மெசேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரிசீவ் ஆகும். சிங்கிள் டிக் டபுள் டிக் ஆகும், டபுள் டிக் ப்ளூ டிக்காக கன்வெர்ட் ஆகும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நார்மலாக எப்படி யூஸ் செய்கிறீங்களோ அது மாதிரி யூஸ் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் ட்ரிக்கை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறேன், ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.